அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, அரசினுடைய வெப்சைட்டில் ஒரு முக்கிய அறிவிப்பு, COVID-19 நிவாரணத் தொகை சம்பந்தமாக வெளியிட்டிருக்காங்க. அதை குறித்த தகவலும் இன்று மாலை 6 மணிக்கு யூடியூபர் சேர்ந்து RTI சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு திட்டமிட்டுள்ளோம். அது குறித்த அறிவிப்பு தான் மாலை 6 மணிக்கு சரியாக ஜூம் மீட்டிங் மூலமாக RTI குறித்த விழிப்புணர்வு மற்றும் கிராம வளர்ச்சி கிராம சபை சந்தேகங்கள் RTI குறித்த சட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம். அரசினுடைய வெப்சைட்டில் COVID-19 செய்தி வெளியீடு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 9 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 90 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 51 காணொலிகள், GPTP கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 25 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள். டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த RTIக்கான மீட்டிங் ஜூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி வெளியீடு எதை குறித்ததுன்னா, செய்தி வெளியீடு எண் 235 ஹானரபிள் மினிஸ்டர் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ்க்கு ஒரு செய்தி வெளியீடு சர்க்குலேஷன் பண்ணியிருக்காங்க. மாலை நடக்கக்கூடிய அந்த RTI வந்து PPT மூலமாக நடக்கும், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், கண்டிப்பாக ஷார்ப்பாக 6:00 தொடங்கிடும். ஓகே, செய்தி வெளியீடுக்கு போவோம். என்ன குறிப்பிட வராங்கன்னா, டேட், என்ன டேட்டில் டோக்கன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்ன டேட்டில் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. செய்தி வெளியீடு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK Stalin அவர்கள் கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கும் வகையில் வாழ்வாதாரம் பாதிப்படைந்த மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கிட பொது விநியோக திட்டத்தில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைகளுக்கும் தலா 4000 ரூபாய் நிவாரண தொகை வழங்க ஆணையிட்டு, அதில் முதல் தவணையாக 2000 ரூபாய் மே மாதம் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் தவணை 2000 ரூபாய் வழங்கவும், 14 பொருட்கள் அடங்கிய மளிகைப் பொருட்கள் தொகுப்பினை பொது விநியோக திட்டத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3 தேதியன்று தொடங்கி வைத்தார்கள். இது மட்டுமின்றி பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படும் அனைத்து பொருட்களையும் கொள்முதல் செய்யும் முறையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கொள்முதல் செய்யும் நெறிமுறைகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் முதல் மாத கொள்முதலிலே அரசுக்கு 80 கோடி ரூபாய் வரையில் சேமிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸோ இதில் மறைமுகமாக இன்னொரு தகவல் என்ன சொல்ல வருமுறைனா, 80 கோடி ரூபாய் மாதந்தோறும் அரசுக்கு இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக பண்ணாமல் இருந்த காரணமாக இழப்பு ஏற்பட்டிருக்கு. இனி 80 கோடி ரூபாய் லாபம் வரும்னு சொல்கிறாங்க, செலவு வந்து குறைக்கப்படும். இது தொடர்பான வழக்குகளின் காரணமாக பொது விநியோக திட்டத்தில் பொருட்களின் வழக்கமாக விநியோகம் 1 வார காலம் தாமதமாக தொடங்கிட நேரிட்டு June 10 நிறைவடைய உள்ளது. அந்த சட்ட திருத்தங்கள் அந்த டெண்டர் விட்டு பாஸ் பண்ணுறதில் சில திருத்தங்கள் கொண்டு வந்ததுனால 10 தேதிக்கு அப்புறம் தான் அந்த பொருட்கள் எல்லாமே கரெக்டாக அங்கங்கே சேர்ந்துருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் மளிகைப் பொருட்கள் தொகுப்பினை வழங்குவதற்கான டோக்கன் 11/6/2021 முதல் 14/6/2021 வரை, இன்றைக்கு தேதி 6 தேதி, 11 தேதினா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து அதுக்கடுத்த வாரம் திங்கக்கிழமை வரைக்கும் டோக்கனை கொடுத்து, 15 தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இந்த பொருட்கள் வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. 15/6 முதல் தொடர்புடைய நியாய விலைக்கடைகளில் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். குடும்ப அட்டைதாரர்கள் 14 பொருட்கள் அடங்கிய மளிகைப் பொருட்கள் தொகுப்பினையும் கொரோனா நிவாரண தொகையின் 2000 தவணை 2000 ரூபாயும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ளும் வகையில் மளிகைப் பொருள் தொகுப்பு நிவாரண தொகை ஒன்றாகவே அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். இது தனியாக அது தனியாக கொடுக்கல, ஒரே நேரத்தில் 2000 ரூபாயும் அந்த 14 மளிகைப் பொருட்கள் தொகுப்புகளையும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. முன்னர் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் பெறும்போது எழுந்த தனி மனித இடைவெளி சூழ்நிலை கருத்தில் கொண்டு 75 முதல் 200 வரையிலான பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை மற்றும் உள்ளூர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் குறைகளுக்கு இடமளிக்காமல் இவ்விரு நலத்திட்ட உதவிகளையும் உரிய முன் அறிவிப்புடன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எவ்வித விடுதலுமின்றி 2 தவணை தொகை 2000 ரூபாய் மற்றும் 14 பொருட்கள் அடங்கிய மளிகைப் பொருட்கள் தொகுப்பு வழங்கப்படும் என்பதால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் தொடர்புடைய நியாய விலைக்கடையிலிருந்து எவ்வித சிரமமின்றி பெற்று செல்லலாம்.
முந்தி அடிக்க வேண்டாம் சொல்கிறாங்க. இதில் டோக்கன் ப்ரொவைட் பண்ண எல்லாருக்குமே பொருள் வந்திருக்கும், அவங்க கரெக்டாக தந்துடுவாங்க. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒதுக்கப்படும் செய்யப்படும் என்பதால் குறித்த நாள் நேரத்தில் பெற இயலாதவர்கள் வருகின்ற மாதத்தில் அவர்களுக்கான மளிகை பொருட்கள் வட்டு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பர்டிகுலர் டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் வாங்க முடியலன்னா கூட திரும்ப கூட கடை திறக்கும் போது தாராளமாக வந்து வாங்கிக்கிடலாம். அதோடு உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, திரும்ப டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் கொரோனா நோய் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்தும், அதாவது தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிதல், கிருமிநாசினி பயன்படுத்தல் போன்றவற்றின் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதுடன் சமூகத்திற்கும் பாதுகாப்பு வழங்கும் வகையில் செயல்பட்டு இரண்டாம் தவணை தொகையான 2000 ரூபாயும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினும் பெற்று சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யார் என்றால் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப்பொருள் வழங்கத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவங்க வந்து செய்திகளிடையே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ரெண்டு விஷயம், ஒன்று வந்து டோக்கன் வந்து 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கொடுப்பாங்க. 15ஆம் தேதியிலேருந்து பொருட்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலை 8 மணிலேருந்து 12 மணிக்கு கொடுக்குறாங்க. வாங்க முடியாதவங்க திரும்ப இப்போ பர்டிகுலர் டேட்டில் திரும்ப அகைன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அந்த டேட்டில் வாங்கிக்கிடலாம். ஒரு நாளைக்கு 75ல இருந்து 200 பேர் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்று மாலை நடக்கக்கூடிய ஆர்டிஐ பயிற்சி வகுப்பில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம்.